வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கார் தாத்தா, அவர் வந்து ஏகப்பட்ட வயிற்றுச்சல் இருக்கார். அவர் பேசுறதை கேட்டால் ஸ்டாலினே வந்து ராஜினாமா பண்ணாலும் பண்ணிடுவார். ஏன்னா அவ்வளோ அராஜகம் நடந்திருக்குது. திமுகவிலேருந்து ஸ்டாலினே தான் வர்றாரோ என்னமோ சொல்லிட்டு, அவருடைய வயக்காட்டில் நெல்மணிகள் நல்லா பூத்து குலுங்கி நாளைக்கோ நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அது மேலே மனசாட்சியே இல்லாமல் பூரா மண் அள்ளி கொட்டி நெல் விளைய விளையங்க, யோசனை பண்ணி பாருங்க, அதில் பூரா மண் அள்ளி கொட்டி ரோடு போடுறானுங்க. எதுக்குன்னா, இந்த ஒரு ஒரு அரை மணி நேரம் அவர் வந்துட்டு போகிறதுக்கு இந்த ஷோ. அப்போ எவ்வளோ வகுத்தறிச்சலாக இருக்கும், தண்ணி கிடைக்காம அங்கேயும் கெஞ்சி கூத்தாடி தண்ணி கொண்டு வந்து அவர் நட்டு களை எடுத்து நல்லா கதிரை அறுக்க போகிற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்குறாங்கல்ல. இவனுக்கெல்லாம் செஞ்சவனுக்கெல்லாம் முதல்ல வாயத்துக்கு சோறு கிடைக்குமா? முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. கடைசி காலத்தில் இவனுக்கு வந்து பிச்சை எடுத்தேன் சாகணும். ஒரு நெல் மணிங்க, நெல் கதிரை அறுக்க போகிற நேரத்தில் அந்த தாத்தா புலம்புறாரு. பாவம், ஸ்டாலின் ஆட்சியில் இந்த கூத்து நடந்துட்டு இருக்குது, நம்ம என்ன தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை சுடுகாட்டில் இருக்கோமா சொல்லி அவரே கேட்டிருக்கிறாரு. அவரால் வந்து அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே பாவம், அவர் என்ன செய்வார்? வயசானவர், இத்தனை வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து ஒரு ரூபாவோட கொடுக்கலைங்களாமல் நஷ்டஈடா. ஏதோ வர்றானுங்களா இஷ்டத்துக்கு வந்து அவனுங்களாம் மண்ணள்ளி போட்டுக்கிறது, கேட்டால் அது விடியல் ஆட்சி நிற்கிறது. ஒருபடி அதிகமாக போய் முதல் வேற சொல்கிறாரு, இது வந்து சாதனை ஆட்சின்னு வேற வெக்கம் இல்லாமல் வெளியே சொல்கிறாரு. நமக்கு வெக்கமாக இருக்குது இதை பற்றி பேசுறது கூட. இதில் ஒரு ஆட்சியாக நம்ம 1800 முறை கேட்டோம், நாம் கேட்டோம். நாம் மட்டும் கேட்கல, எல்லா வலைதளவாசிகளும் எல்லா பொதுமக்களும் இன்றைக்கி அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாம் இவ்வளோ அராஜகம் பண்ணுறோம் கூட தெரியாமல், இது அராஜகம்தாங்கிறது கூட தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவர் நாம் வந்து என்ன சொல்கிறது? ஒரு நேர சோத்துக்கு கஷ்டப்பட்டால் அதோட மதிப்பு தெரியும், அந்த நெல்மணிகளுடைய மதிப்பு. அது இருந்தால் எத்தனை பேர் பசி ஆறலாங்கிற எண்ணம் வரும். ஆனால் இவர் வந்து பிறந்தப்பவே இருந்து அப்படி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆட்டம், அந்த மாளிகையிலேயே இருந்து சாப்பிட்டு பழகினால நெல்லை பற்றியோ அதுக்கு பாடுபட்ட அந்த விவசாயியை பற்றியோ அவருக்கு ஒன்றுமே தெரியல. இவருக்கு ஒரு வயசானவர், அவர் வேலை செஞ்சு உழைச்சி அந்த நெல்கள்லாம் வந்து பயிர் பண்ணி ஒரு உருவாக்கி கொண்டு வந்த ஒரு இதை வந்து கண்ணுக்கு முன்னாலே, அவர் கண்ணு முன்னாலே போட்டு மூடுறானுங்கன்னா, இவனுக்கெல்லாம் உண்மையிலேயே மனுஷ பிறப்பு தானா? யோசனை பண்ணி பாருங்க. இதே கேட்டால் சாதன ஆட்சினர் அவருக்கும் சொல்லிக்கிறாங்க வெக்கமே இல்லாமல். நாம் என்ன சொல்ல முடியும்? இது தமிழ்நாடா சுடுகாடான்னு அவர் கேட்டிருக்காரு.